மிஸ்டிக் கேந்திராவின் அன்பு வணக்கங்கள். நம் பூமி சுற்றி இருக்கக்கூடிய இந்த வான்பரப்பு 360 டிகிரி கொண்ட இந்த வான்பரப்பானது 12 ராசி கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 12 ராசி கட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய குணநலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதாவது எப்படின்னா, நம்ம இந்த 12 ராசி கட்டங்கள், ஒவ்வொரு இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு பொருளுமே, இந்த பூமியில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு பர்டிகுலர் சமயத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும். அந்த சமயம் பூமியில் ஒரு ஜீவராசியில் பிறக்கக்கூடிய சமயம், பிறந்து தன்னுடைய முதல் சுவாசத்தை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு லக்னம் ஒன்று கிழக்கு திசையில் உதயமாயிட்டு இருக்கும். ஒரு ராசி ஒன்று கிழக்கு திசையில் உதயமாயிட்டு இருக்கும். ஸோ அந்த கிழக்கு திசையில் உதயமாகக்கூடிய அந்த ராசியை தான் நம்ம லக்னம்னு சொல்கிறோம். லக்னத்தை வச்சு பலன்கள் பார்க்கும்போது அது நமக்கு துல்லியத்தை கொடுக்கும். ராசியை வச்சு பார்க்குறத விட ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன வித்தியாசங்கிற நம்ம பழைய வீடியோக்களில் ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கோம். நீ அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி விரிவாகவும் பேச போகிறோம். ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன வித்தியாசம், எதனால் நம்ம லக்னத்துடைய பலன்கள் வந்து நமக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பேச தான் போகிறோம். அண்ட் அதே சமயம் மற்ற லக்னங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோக்கள் இமீடியட்டாக உங்களுடைய இன்பாக்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் ஃபாலோ தட் இன் வில் மேனர். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலாலக்னம். இந்த துலாலக்னம் பார்த்திங்கன்னா ஒரு காற்று ராசி, ஒரு சரராசியும் கூட. அந்த காலச்சக்கரத்தினுடைய ஏழாம் வீட்டை இந்த துலாம் வீடாக அமைது. இந்த துலாம் வீட்டினுடைய அதிபதியாக வந்து சுக்கிரன் இருக்கார். அண்டு இந்த துலாம் ராசியினுடைய பொது பண்புகள் என்னங்கிற நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட் பேசிக்கலி துலாவை பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த பகுதியில் குறிக்கும். அது நிலப்பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலப்பகுதிகளில் உயர்ந்த பகுதிகளை குறிக்கும், மேட்டுப்பாங்கான பகுதிகளை குறிக்கும். இப்போ எப்படி சிம்பிளாக சொல்லணும், ஒருத்தருடைய நாலாம் வீடுங்கிறது வண்டி, வாகனங்கள், வீடு, மனை எல்லாத்தையும் குறிக்கும். ஃபார் இப்போ நம்ம வீடு மனைன்னு எடுத்துப்போம். ஒருத்தருடைய நாலாம் வீடு துலா ராசியோட சம்மந்தப்பட்டிருக்கு, அல்லது நாலாம் வீட்டுடைய உபநட்சத்திராதிபதி துலாம் வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், அவர் இருக்கக்கூடிய அவர் வசிக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த பகுதியில் இருக்கும், நல்ல காற்றோட்டமான ஒரு பகுதியில் இருக்கும். அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாட்டார், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருப்பாருன்னு எடுத்துக்கலாம். அது நல்ல காற்றோட்டமான பகுதியில் இருப்பார். அண்டு இரண்டு வீதிகள் சந்திக்கக்கூடிய பகுதியில், அதாவது எக்ஸாக்ட் கார்னர் இருப்பார். நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவருடைய வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் உறுப்புகளில் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தையும் கர்ப்பப்பையையும் குறிக்கும். இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா பொன்னிறம், அது கோல்டன் கலர்னு சொல்லுவோம். அண்டு காற்று ராசி, இதுக்கு துலாம் காற்று ராசி அப்படின்னா இயல்பாகவே புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு ராசி. இது டெய்லி ஒரு நம்ம டெய்லி ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகாலை பொழுது குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அண்டு ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலைகளில் முக்கியமான சாலைகளை இந்த துலா ராசி குறிக்கும். முக்கியமான சாலைகள் அப்படிங்கன்னா வணிக வீதிகளை குறிக்கும். வணிக வீதிகளாக கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் கச்சேரி வீதிகள்னு சொல்லுவோம். அந்த வீதியை நம்ம இந்த துலா ராசி குறிக்கும். ஜென்ரலாகவே இந்த துலா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ராசியில் பார்த்தா ஜென்ரலாக ஒரு சுயத்தை மட்டும் அடிச்சுப்பாங்க. அண்ட் திசைகளில் இது வந்து மேற்கு திசையை குறிக்கும், மாதங்களில் இது வந்து ஐப்பசி மாதத்தை குறிக்கும். இப்போது இது வந்து ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய பேசிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி தான் இருக்கும். அதாவது இவங்க கட்டுப்படுத்தவே முடியாது. ஒன்ஸ் இவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவர் இடத்துக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு எடுத்தோன்னா செஞ்சு காமிச்சிருவாங்க. அதை பற்றி அவங்க கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போது சிம்பிளாக சொல்லாமல் ஒரு தவளும் முறை தென்று வீசினால் புயல் அப்படிங்கிற கேரக்டர் தான் இவங்க. சாஃப்டாக இருக்க வரைக்கும் ரொம்ப இனிமையான, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இவங்க. பட் ஒன்ஸ் அவங்க இக்னைட் ஆகிட்டாங்க, தூண்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க புயலாக மாறிடுவாங்க. யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டாங்க. காற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ, காற்றை எப்படி அடைச்சி வச்சிருக்க முடியாதோ, எப்படி சுதந்திரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பலூன் கூட ஒரு காற்றை போய் வச்சு நம்ம அதை அடைச்சி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டா கூட ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த பலூன் இருக்கக்கூடிய காற்றானது வெளியேறிடுது இல்லையா. அந்த மாதிரி தான் இது வந்து எப்படி காற்றை கட்டுப்படுத்த முடியாதோ அதே மாதிரி இவங்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அண்டு எப்போ ஈஸியாக மற்றவங்க ஹர்ட் பண்ணிடுவாங்க, முன்கோபக்காரங்க. எப்போ என்ன பேசணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு தங்க தனக்குள்ள தோணுனதை பேசிடுவாங்க. அதன் மூலமாக எதிரில் இருக்கிறவங்க தன்னுடைய ஆப்போனன்ட்ஸ் இவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்டு இவங்களுடைய மனசு காற்று மாதிரி அலையக்கூடிய ஒரு மனசு இது. அண்டு கற்பனை திறனும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அதீதமான கற்பனை திறனும் இவங்களுக்கு உண்டு. எப்படின்னா ஒரு சின்ன ஒரு சின்ன லைன் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு ஒரு பெரிய இத்திகாசமே எழுதக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்ககிட்ட பேசும்போது, இவங்ககிட்ட டீல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டீல் பண்ணுவோம். அதாவது துலாலக்னக்காரங்களை டீல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆனால் தனக்கு ஆலோசனை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்களால் சிறப்பாக செயல்பட முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து, இப்போ நம்ம பின்னாடி ஒரு 3 பேர் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து துலாலக்னத்தை சேர்ந்தவங்க தான். நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம மகாத்மா காந்திஜி எடுத்துக்கலாம். ரொம்ப பிடிவாதக்காரங்க இவங்க எல்லாருமே, துலாலக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப பிடிவாதக்காரங்க. தன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிளாக ஸ்டடியில் நிற்பாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக கொடுப்பாங்க. ஆனால் தங்களுடைய சுய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இவங்களால் சக்ஸஸ் ஆகிறதுக்க முடியாது. இப்போ மகாத்மா காந்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா தன்னுடைய
முதல் வேலைக்காக அவர் வந்து தென்னாப்பிரிக்கா போகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் பரிஸ்டராக போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது பிரிட்டிஷாருடைய ஒரு நாடு. பிரிட்டிஷாருடைய நாட்டில் ஒரு வெளியூர் வெளிநாட்டுக்காரனாக தான் அவர் உள்ளே போகிறாரு. அவருக்கு அங்கே முதல் வகுப்பு மறுக்கப்படுது. இரவில் அவர் பயணம் செஞ்சிட்ருக்காரு ரயிலில், முதல் வகுப்பு மறுக்கப்படுது. ஜோகன்ஸ்பர்க்கு ரயில் நிலையத்தில் அவர் இறக்கி விடப்படுறாரு. அந்த இடத்துல அவர் அந்த பனி பெய்யக்கூடிய அந்த குளிரான இரவில் பிடிவாதமாக அந்த ரயில்வே பிளாட்பாரத்தில் உட்காந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் ரயில்வே நிலைய அதிகாரி வர வரைக்கும் அதே பிடிவாதத்தோடு உட்காந்துருக்காரு. அதாவது நமக்கு எல்லாருக்கத்திலையும் காந்தி அன்பானவர், ஆனால் பிடிவாதம் ரொம்ப பிடிக்கக்கூடிய மனிதர். இது துளாலகனத்துடைய ஒரு இயல்பான பண்பு, ரொம்ப அன்பானவங்க ஆனால் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப அன பிடிப்பாங்க. இவங்களை சமாளிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அண்டு அதே மாதிரி தான் மகாத்மா காந்தி எடுத்துட்டிங்கன்னா, இவருடைய பிடிவாதத்தால் நம்ம முடிவுகள் சில சமயம் மாறியும் இருந்திருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 1920களே நமக்கு கிடச்சிருந்துருக்கும். மகாத்மா காந்தியால் தான் நமக்கு கிடைக்காம போச்சு. அது என்ன ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் சௌரி சௌரால ஒரு இன்சிடென்ட் நடக்குது 1921-22களில். அதன் காரணமாக உடனடியாக தன்னுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை சிறப்பாக நடந்துகிட்டு இருந்த அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வாபஸ் வாங்கிடுறாரு. அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்போ சிறப்பாக அதே ஃபுல்லாக நடந்திருந்ததுன்னா நம்முடைய இந்தியாவிற்கான சுதந்திரம் 1925களிலேயே நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் உண்டு. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது, பட் இட்ஸ் த ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். அதை நான் உங்களுக்கு ஒரு இங்கே நான் பதிவு பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி துளாலகனத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. அண்ட் அது சேர்ந்து துளாலகனத்தினுடைய அதிபதி வந்து சுக்கரன் அப்படிங்கிறத ஈஸி அட்ராக்டிவ். அதை மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. தங்களுடைய செய்கைகளின் மூலமாக, தங்களுடைய பேச்சின் மூலமாக, தங்களுடைய எழுத்தின் மூலமாக ஈஸியாக மக்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் நோக்கி, ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி வழி நடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் துளாலகனத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அண்ட் இவங்க வந்து காலச்சக்கரத்துடைய ஏழாம் வீடு அப்படிங்கிறனா, ஏழாம் வீடுங்கிற சமூகத்தை குறிக்குது, சொசைட்டியை குறிக்கிறனால சொசைட்டியை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க. தன்னுடைய பொது வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறத விட சொசைட்டியை பற்றி இவங்க அதிகமாக கவலைப்படுவாங்க. அதே சமயம் மற்றவங்களை சார்ந்து இருப்பாங்க. ஏழாம் வீடுங்கிற மற்றவர்கள் எதிராளிகளை குறிக்கிறனால மற்றவங்களை சார்ந்து இருப்பாங்க. இது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறனால இயல்பாகவே இவங்ககிட்ட அழகு கவர்ச்சி எல்லாமே இருக்கும். அந்த அழகு சாதன பொருட்கள் மேலே இவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டு. அண்டு விலையுயர்ந்த பொருட்கள் வேலையும் இவங்களுக்கு ஈடுபாடு உண்டு. அண்டு சுக்கரன் வளர்ப்பு பிராணிகள் காரணகர்த்தா அப்படிங்கிறனால இவங்க வந்து வளர்ப்பு பிராணிகள். வீட்டில் மினிமம் ஒரு நாய் பூனையாவது வளர்க்கக்கூடிய அதுக்கான வாய்ப்புகள் இவங்ககிட்ட இருக்கு. அந்த வளர்ப்பு பிராணிகள் மேலே இவங்களுக்கு அதீதமான அன்பு பாசமும் உண்டு. இப்போ இந்த துளாலகனத்துக்குள்ள மொத்தம் 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு, சித்திரை, சுவாதி அண்ட் விசாகம். இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க, அதாவது லக்னம் துலாவத்தில் விழுந்து உங்களுடைய லக்னம் உதயமாகக்கூடிய நட்சத்திரம் சித்திரையாக இருந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறனால செவ்வாய் ஒரு சூடான கிரகம், ஒரு ஃபியூரியஸான கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய உடல் எப்பவுமே வந்து சூடாகவே இருக்கும். அதாவது துலாலகனத்தில் சித்திர நட்சத்திர லக்னம் பிறந்தவங்களுடைய பொதுவான பலன்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். இவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். அண்டு செவ்வாய் தைரியத்துக்கு காரணகர்த்தா, அண்டு கோபத்துக்கு காரணகர்த்தா அப்படிங்கிறனால ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. மற்றவங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இவங்க அந்த சுச்சுவேஷன் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் முடிவு தப்பாக சரியாக தப்பாங்கிறது அது அப்புறம், பட் தைரியமாக இறங்கிடுவாங்க. பாத்துருவோமே ஒன்று நானே அல்ல அது அப்படிங்கிற சுச்சுவேஷனை அந்த மாதிரி டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு லக்னத்தில் ஒரு நட்சத்திரம் தான் அந்த சித்திர நட்சத்திரம். அண்ட் இவங்க வந்து முன்கோபக்காரங்கன்னு கூட எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் டக்குன்னு இவங்களுக்கு கோபம் வந்துடும். அது இவங்களை பற்றி பேசினாலும் சரி மற்றவங்களை பற்றி பேசியிருந்தாலும் சரி இவங்களுக்கு கோபம் டக்குன்னு வந்துடும். சுயப்பெருமை, தன்னை பற்றி பெருமையாக நினச்சிப்பாங்க. தன்னால் வந்து எல்லாமே முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறையவே இருக்கும். ஆனால் மற்றவங்க சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இது இவங்க கூட இருக்கிற பேசிக் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது அடம் பிடிக்கிறது, மற்றவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில குறைகள். இதை அவங்க திருத்திக்கிட்டு சிறப்பாக இருக்கும். அண்டு செவ்வாய் துளாலகனத்தை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7 வீடுகளுக்கு அதிபதி அப்படிங்கிறனால மக்களுக்கு எதிர்க்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. இயல்பாகவே இவங்க கொஞ்சம் அறிவாகவும் இருப்பாங்க. அண்ட் சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க வாங்கிடுவாங்க. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு அப்படிங்கிறனால உயரமான உடலமைப்பு இருக்கும். அதாவது அந்த ஏஜில் அந்த ஜென்டரில் இருக்கக்கூடிய பேசிக் ஜென்ரலைஸ்ட் ஹைட்டை விட இவங்களோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்களோட ராகு வந்து வெறும் வெளி கிரகம் அப்படிங்கிறனால மற்ற வெளிநாட்களோட ரொம்ப சீக்கிரம் பழகிடுவாங்க. ரிசர்வ் டைப்னு பார்க்க நமக்கு ரிசர்வ் டைப்பாக தெரியும், ஆனால் வெளியூருக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக பழகிடுவாங்க. இப்போ ஒரு புதுசாக வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியே போகிறாங்க அப்படின்னா அங்கே ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. ஈஸியாக பக்கத்து வீட்டில் போனால் அடுத்த நாளே பக்கத்து வீட்டில் போய் மாமி கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா காஃபி போட அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மாமி நாங்கள் புதுசாக வீட்டுக்கு முடிவு வந்திருக்கோம், இந்தாங்க எங்கள் வீட்டை செஞ்ச சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிவு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இயல்பு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் லக்னம் விட பிறந்தவங்களுடைய பண்பாக இருக்கும். அண்டு அதே மாதிரி ராகு அப்படிங்கிறனால இவங்க வந்து வாழ்க்கையை விதவிதமாக அனுபவிக்கணும். அதாவது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி,
கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் விதவிதமாக அனுபவிக்கணும். அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையும் ரசித்து பார்க்கணும். அது அழகாக இருந்தாலும் சரி, அல்லது போதை வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எல்லா அப் டு கடைசி என்று வரைக்குமே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் லக்னம் விழ பிறந்த மக்கள். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் அடுத்து மூன்றாவது நட்சத்திரம், இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விசாகம். விசாகத்தினுடைய அதிபதி குரு. ஜென்ரலாகவே குரு அப்படிங்கிறவர் கொழுப்புக்கு காரகர் அப்படிங்கிறனால இந்த துலா லக்னத்தில் விசாக நட்சத்திரம் உதயமாகும் போது பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டான உடலமைப்பு, சதைப்பற்றோட கொஞ்சம் பூசணம் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குரு அப்படிங்கிறனால இவங்க வந்து ரொம்ப நேர்மையான மக்களாக இருப்பாங்க. நேர்மையான எண்ணம் இருக்கும், புத்திசாலிகளாக இருப்பாங்க. தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மற்றவங்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு ஒழுங்காக வரி கட்டுறது, எப்படி சொல்கிறது, இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்கு அதிகமாக கிளைம் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான நேச்சர் இவங்ககிட்ட இருக்கும். அந்த பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. சொசைட்டியில் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் சீக்கிரமாகவே கிடச்சிடும். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் நம்ம சுவாத்தியில் பார்த்தோம் இல்லையா எப்படி மக்களும் ஈஸியாக பழகிறாங்களோ, அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான், அதிகமாக யார்ட்டும் பேச மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக அவங்களுக்கு மரியாதை சொசைட்டியில் கிடச்சிடும். இவங்க பேசாட்டி இவங்களுடைய செய்கைகளாகலும் இவங்களுடைய உடல் தோற்றத்தின் காரணமும் ஈஸியாக இவங்களுக்கு வந்து மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் அதன் மூலமும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ரொம்ப தன்னம்பிக்கை மிக்க மக்கள் இவங்க. மற்றவர்களோட ரொம்ப இணக்கமாக செல்வாங்க, அதிகமாக சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. ஏதோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா சித்திர நட்சத்திர துலா லக்னத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் துலா லக்னத்தில் விசாக நட்சத்திரம் மேலே பிறந்தவங்களுக்கும் எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராக்ட். எப்படின்னா அவங்க டக்கு டக்குனு கோபம் வரும், ஈஸியாக எதிராளி கூட சண்டைக்கு போய் நின்றுடுவாங்க. ஆனால் விசாகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான நேச்சர், அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் சண்டை போட மாட்டாங்க, யோசிப்பாங்க, யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னத்துக்கான பொதுவான பலன்கள். இது வந்து அப்படியே நம்ம 100% ஒருத்தரோட பொருத்தி பார்த்துட முடியாது. அது அவரவருடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து, இண்டிவிஜுவல் கட்டத்தை பொறுத்து அவரவர்களுக்கான பலன்கள் மாறுபடும். அது போக இப்போ நம்ம பார்த்தது துலா லக்னம், அதாவது ஒரு 12 பாவங்கள் இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரே ஒரு பாவம், அதாவது முதல் பாவம், அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய பேசிக் நேச்சரை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கமே தவிர அவருடைய இரண்டாம் வீடான செல்வநிலையை பற்றியோ, அவருடைய மூன்றாம் வீடான தைரியத்தை பற்றியோ, அவருடைய நாலாம் வீடான அவருக்கு வீடு வண்டி மனை வாகனங்கள் எப்போ அமையும், அவருடைய திருமணம் எப்படி இருக்கும், அவருடைய மனைவி எப்படி இருப்பாங்க, அவருடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவருக்கு எந்த மாதிரியான தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னும் பார்க்கலை. அது இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த லக்ன சீரீஸில் 12 லக்னத்துக்கான பொது பண்புகளையும் பேசுகிறோம். அப்புறமா அடுத்து ஒவ்வொரு லக்னத்துக்கான இரண்டாம் வீடு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னத்துக்கான இரண்டாம் வீடு, மேஷ லக்னத்தில் பிறந்த அவங்களுடைய செல்வநிலைகள் என்ன, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவங்களுடைய தைரியம் எப்படி இருக்கும்னு பேசுவோம். அதே மாதிரி அடுத்து ரிஷபத்துக்கு பேசுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கான லக்ன உங்கள் லக்னத்துக்கான பலன்கள் இமீடியட்டாக உங்களுடைய இன்பாக்ஸில் வந்து சேரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பி வித் அஸ், தேங்க்யூ.